சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தாத்தா, நான் நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்ட ஒருத்தி கிடைச்சிட்டான்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப என்னடானா, காசேதான் கடவுளுங்கிற என் கொள்கைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஆதரியோட அப்பா கல்யாண செலவை ஏத்தி விட்டுகிட்டே போறாரு. அவரை என்னால திட்டவும் முடியல, திட்டாம இருக்கவும் முடியல. கல்யாண பத்திரிகைக்கான செலவை யோசிச்சா அடி வயிறே கலக்குது. இத பத்தி ஆதரிக்கிட்ட சொல்லவும் முடியல. அவ அப்பாவை பத்தி பேசினா ஆதரிக்கு மூக்கு மேல கோபம் வருது. யாரா இருந்தாலும் விரட்டி விரட்டி அடிக்கிறா. என்ன பண்றதுன்னே புரியல தாத்தா. என்ன இப்படி புலம்ப விட்டுட்டாலே. வெட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆளு போன் பண்ணவே இல்லையே, என்னாச்சு? சரி, நம்மளே போன் போடுவோம். இப்ப என்ன பண்றது? யாரு தாத்தா? ஆதர தான் கூப்பிடுறா. உன் அப்பா பண்றது சரியில்லை. கல்யாண பத்திரிக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கு உன் அப்பாவும் பெரிய பணக்காரர் கிடையாது, என் அப்பாவும் பெரிய பணக்காரர் கிடையாதுன்னு தெளிவா சொல்லிடலாமா தாத்தா? ஐயோ, இல்ல இல்ல இல்ல, அப்படி சொன்னா சரிப்பட்டு வராது. நான் என்னோட அப்பாவை பத்தி என்ன வேணா சொல்லிக்கலாம், ஆனா ஆதரியோட அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அப்படி சொன்னா ஆதரிக்கு பிடிக்காது. என்னையே வேணாம்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டே இருப்பா. அப்புறம் எனக்கு கல்யாணமே நடக்காது. என்னால இந்த குடும்பத்தை உதறி தள்ளிட்டு தனி குடுத்தனும் போக முடியாது. ஐயோ, கால் கட் ஆயிடுச்சு தாத்தா. போன் எடுக்கல. இந்த நேரத்துல அவ்வளவு பிஸியா என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹலோ பாஸ், உங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, போன் வைங்க. ஆதர, என்னாச்சு? எதுக்கு என் மேல கோவம்? ஏன் கோவமா? வெட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணீங்களா? போன் பண்ற மாதிரியா நீங்க வெட்டிங் கார்டை வாங்கிருக்கீங்க? பாவீங்களா. என்ன பாஸ், சவுண்டையே காணோம். இல்ல ஆதர, நானே உனக்கு போன் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா நீயே பண்ணிட்ட. எப்ப பார்த்தாலும் இந்த கப்சா விடுறதையே வேலையா வச்சுக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, வெட்டிங் கார்டு செம்மையா இருக்கு. இத கீழே வைக்க மனசே இல்ல, கையில வச்சு பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிக்காது? ஒரு கார்டு 150 ரூபா, மொத்தம் 75,000 ரூபா எனக்கு தானே படுத்துருச்சு. அகல்யா ஜெகனுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க வீட்லயே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா என் அப்பா மட்டும்தான் விலை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வெட்டிங் கார்டுக்கெல்லாம் வெட்டியா இவ்வளவு செலவு பண்ணுமான்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. பகல் குள்ள மாதிரி 3000 ரூபா வாங்கிட்டு எவ்வளவு திமிரா பேச போறான் பாரு. தேவையில்லாத வெட்டி செலவு. என்ன சொன்னீங்க? வெட்டிங் கார்டு வாங்குனது வெட்டி செலவா? அப்படி நான் சொல்ல ஆதர, என் அப்பா தான் சொன்னாரு. அவர் அப்படி சொன்னதும் எனக்கு கண்ணா பின்னானு கோவம் வந்துருச்சு. அப்பானு கூட பார்க்காம லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். இது ஏன் கல்யாணம்? என் ஆதரியோட அப்பா செலக்ட் பண்ண கல்யாண பத்திரிகை இது. இதுல விலைய பத்தியோ செலவு பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நல்லா சண்டை போட்டுட்டேன். ஆதர, என்ன ஆதர ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல உண்மையை சொல்றீங்களா? என்ன உண்மை? பத்திரிக்கை இவ்வளவு காஸ்ட்லியா வாங்குனது வெட்டி செலவுன்னு உங்க அப்பா சொன்னாரா இல்ல நீங்க சொன்னீங்களா? ஏய் ஆதர, நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்லவே இல்ல, என் அப்பா தான் சொன்னாரு. சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. நிச்சயத்துக்கு 3000 ரூபாய் சேர வாடகைக்கு எடுத்ததுக்கே வெட்டி செலவுன்னு சொன்னது நீங்க. அதே மாதிரி கல்யாண பத்திரிக்கைய அதிக விலைக்கு வாங்கினதையும் நீங்க தான் வெட்டி செலவுன்னு சொல்லிருக்கணும். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், நம்மள சேர்ந்தவங்களோட சந்தோஷத்துக்கு நாம சில செலவு பண்றப்போ அது செலவா பார்க்க கூடாது, வரவா தான் பார்க்கணும்னு.
ஆனா இது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அது அது இல்ல, அதுல புரியுது. அப்பா தான், அவரு தான். எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கல. போன வைங்க. ஹலோ ஹலோ ஆதிர, ஹலோ ஹலோ ஹலோ.